ஹாய் டிஎன்பிசி லைஃப் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் சுஜிதா. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேற்று சோர்சஸ் ஷார்ட்கட்ஸ் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த லெசனில் உள்ள ஒரு டாபிக், கொஞ்சம் டாபிக்ஸ் பார்க்கலாம். நம்ம காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூவன் அசம்பிளி, அதாவது ஒரு அந்த கான்ஸ்டிடியூவன் அசம்பிளியை எப்படி வந்து எழுதினாங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த அதே தான், ஆனால் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம்னா, உங்களுக்கு தெரியும், 26th நவம்பர் 1941 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த அசம்பிளி, கான்ஸ்டிடியூன் அசம்பிளி எழுதுறதுக்கு. அப்போ வந்து ஒரு 284 மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஓகேவா? ஸோ 284 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருந்தோம், 389 மெம்பர்ஸ் மொத்தம் உண்டு. ஆனால் இதில் 284 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்கன்னு சொன்னால், அது என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் நிறைய பேர் வந்து பாகிஸ்தானுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த 389 பாகிஸ்தான்ல இருந்தும், பாகிஸ்தானும் நம்ம இந்தியா கூட சேர்ந்து தான் இருந்தது ஆக்சுவலா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது எல்லாரும் மெம்பர்ஸ் எல்லாம் ஆன பிறகு திடீர்னு இந்த பாகிஸ்தான் வந்து நாங்கள் தனி நாடா பிரிஞ்சு போயிடுறோம் சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லைங்கிறது மாதிரி பிரிஞ்சு போறாங்க. ஸோ இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, 284 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஆப்சென்ட்டாக இருக்காங்க, ஓகேவா? ஸோ இவங்க இவங்க எல்லாரும் 26th நவம்பர் 1949 அன்னைக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ஓகே அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி பாஸ் பண்ணுறாங்க, ஓகே? தென் ஸோ எப்போ பாஸ் நம்ம சைன் பண்ணி கடைசியாக ஓகே பண்ணாங்க, 26th நவம்பர் 1949. ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 9th டிசம்பர் 1946 ஆரம்பிச்சு ஒரு வழியாக எல்லாம் எழுதி முடிச்சு ஒரு 284 மெம்பர்ஸ் வரைக்கும் அந்த குரூப்ல ப்ரெசென்ட் ஆக வச்சு அவங்க எல்லாம் சைன் பண்ணி கான்ஸ்டிடியூஷனை பாஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா, அதோட வெனியூ, அதாவது எங்கே நடக்குது அப்படின்னா, கான்ஸ்டிடியூவன் ஹால், கான்ஸ்டிடியூவன் ஹால் நியூ டெல்லியில் தான் நடக்குது. டேட் என்னன்னா 9th டிசம்பர் 1946. இந்த டேட் மட்டும் நமக்கு தெரியும், அதாவது ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னைக்கு நடந்தும் தெரியும், எங்கே நடந்ததுன்னா கான்ஸ்டிடியூவன் ஹால் நியூ டெல்லி. எத்தனை மணிக்குன்னா 11 o'clock நடக்குது. அன்னைக்கு என்ன விவாதம் பண்ணாங்க அந்த டேட்ல, அன்னைக்கு டேட்டிங்ல என்ன டாபிக், என்ன டாபிக் ஆஃப் டிபேட் அப்படின்னா, எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்மன். ஸோ 9th டிசம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டாக்டர் சச்சினந்த சின்ஹா அவர் வந்து எல்லாரையுடைய மூத்தவராக இருந்ததுனால அவரை வந்து டெம்பரரி சேர்மனாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க, எங்கே நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, டீட்டெயிலாக 12th கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப் டிபேட் என்னது, எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்மன். ஸோ இதுக்கு ஆச்சாரியா ஜே பி கிருபாலினி அப்படிங்கிறவரு, அவர் வந்து யுனைடெட் ப்ரொவின்சஸ்ல சேர்ந்தவர், ஜென்ரல் கேட்டகரியில வராது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளோட மெம்பர்ஸ் வந்து 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ல இருந்து வராங்க, அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து வராங்க, 4 ப்ராவின்சஸ்ல இருந்து வராங்க சொன்னேன். இந்த ஜே பி கிருபாலினி வந்து 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ல ஒரு இதுல இருந்து வராரு, இவர் வந்து ஜென்ரல் கேட்டகரி. அதே மாதிரி நம்ம 3 கேட்டகரியில இருந்து வராங்க, முஸ்லீம், சீக்கு, ஜென்ரல். ஸோ இந்த கிருபாலினிங்கிறவரு இவர் வந்து ஜென்ரல் கேட்டகரி. இவர் தான் வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு டாக்டர் சச்சினந்த சின்ஹாவை நம்ம சேர்மனா போடுவோம், ஏன்னா வயசு மூத்தவராக இருக்காரு எல்லாத்தையும் விட. ஸோ அவரை போடலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாரு. ஸோ அன்னைக்கு டிசம்பர் 9 வந்து அந்த மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு சேர்மன் யாரு, டாக்டர் சச்சினந்த சின்ஹா, அதாவது டெம்பரரி சேர்மனா போட்டாச்சு. அடுத்தது ஃபைனல் மீட்டிங் என்ன நடக்குதுன்னா, 24th ஜான்வரி 1950 நடக்குது, ஓகேவா? ஃபைனல் மீட்டிங் 24th ஜான்வரி 1950. தீஸ் டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வென் டிட் இட் ஹேப்பன், ஃபைனல் மீட்டிங் வென் டிட் இட் ஹேப்பன், அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட சேர்மன் ஹூஸ் தட், அண்ட் செகண்ட் மீட்டிங்கோட சேர்மன் யாரு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ இந்த ஃபைனல் மீட்டிங்கில் டைட்டில் என்னன்னா, சைனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனை சைன் பண்ணுறது, அதுதான் வந்து டாபிக், ஓகேவா? ஸோ அதோட சேர்மன் யார் இருந்தா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃபர்ஸ்ட்டு டெம்பரரி சேர்மனாக இருந்தது டாக்டர் சச்சினந்த சின்ஹா. அப்புறம் இது முடிகிறது வரைக்கும், கான்ஸ்டிடியூஷன் சைன் பண்ணி முடிகிறது வரைக்கும் யார் இருக்கா சேர்மனா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ கடைசி மீட்டிங் 24th ஜான்வரி 1950 நடக்குது, சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி எல்லாரும் பண்றாங்க, சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதோட இந்த டிபேட் எல்லாம் நான் சொன்னேன், இந்த டிசம்பர் 9 ஒரு டிபேட் நடக்குது, அந்த டிபேட் டிசம்பர் 9 என்ன டிபேட்ஸ் அப்படின்னா, என்னது அந்த டிஸ்கஷன், அதான் டிபேட், ஓகேவா? ஸோ என்ன டிபேட்ஸ், எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி ஆஃப் சேர்மன், அது ஒரு டிபேட் நடக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை டிபேட் நடத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிபேட் நடந்தது அப்படிங்கிற, அதாவது
ஒவ்வொரு விஷயம் நடக்குது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க கோர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய படத்துல கோர்ட் சீன், கோர்ட் சீன்ஸ் பாத்திருப்பீங்க. ஜட்ஜ் அங்க மேல உட்காந்துருப்பாரு, இங்க இந்த பக்கம் அவங்க விக்டிம் நிப்பாங்க, அதுக்கு அந்த பக்கம் வந்து நிறைய எல்லா அந்த வக்கீலும் உட்கார்ந்து இருப்பாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு வக்கீல் நின்று வந்து டிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜட்ஜுக்கு கீழே கொஞ்சம் கீழே, ஜட்ஜு பக்கத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க டைப்பிஸ்ட் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்க எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னா, அந்த கோர்ட்ல என்ன விவாதம் நடக்கு, என்ன கேஸு, என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மினிட்ஸ் மினிட்ஸ் வந்து என்டர் பண்ணுவாங்க. மினிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நிமிடத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறத அவங்க டைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்னா, அவங்களோடது படித்து பார்த்தோன்னா, ஸோ இந்த ஆள் இந்த கேஸு, இவங்க ஜட்ஜு, இவங்க இவங்களுக்கு மேலே இவங்க கேஸ் போட்டிருக்காங்க, இந்த யாரு நிரபராதி யாரு இது எல்லா விவரமும் அவங்க டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நடக்கிற ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நடக்கிற விஷயத்த அவங்க ஒரு புக்காக எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை வால்யூம் வந்திருக்குன்னா 12 வால்யூம் வந்திருக்கு. எப்பத்துலேருந்து 9th December 1946 24th January 1950 வரைக்கும் நடந்த விஷயத்தை எழுதி அது மொத்தம் 12 வால்யூம். எத்தனை வால்யூம், 12 வால்யூமாக இருந்து எழுதியிருக்காங்க, கைப்பட எழுதியிருக்காங்க. ஓகேவா, அப்போல்லாம் டைப்பிஸ்ட் கிடையாது, ஒன்லி டாக்ட், எல்லாம் கைப்பட எழுதியிருக்காங்க. பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள், சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரிட்டனுக்கு பார்லே பிஸ்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அயர்லாண்டுக்கு டப்ளின், டப்ளினோட பிரசிடென்ட் அவங்கள தான் ராஜாவாக அவங்களே நியமிக்கிறாங்க. அப்புறம் ஜெர்மனிக்கு ஹிட்லர் சொல்லியிருந்தேன், அடால்ஃப் ஹிட்லர் சொல்லியிருந்தேன், ஃப்ரான்ஸ்க்கு ஈஃபில் டவர் சொல்லியிருந்தேன், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியா ப்ளஸ் கங்காரூன் ஆஸ்ட்ரே ஜாயின்ட் சிட்டிங் சொல்லியிருந்தேன், ரஷ்யாவுக்கு 5-star சாக்லேட் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன், அமெரிக்காவுக்கு ஜோ பிடன் அவங்க தான் பிரசிடென்ட், அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வார் படத்தை வச்சு சொல்லியிருந்தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கெனடா கெனடாவுக்கு வந்து ஃபார் கெனடா அப்படிங்கிற ஆயில் கம்பெனி வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி, இப்போ புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோர்சஸ்க்கு ஷார்ட்கட், அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க, சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போன லெசன் 10th lessonலேயே நம்ம பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்னா லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, அதிகமாக எழுத்த கைப்பட எழுதுனதுல நம்மளோட தான் ரொம்ப லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யூனிக் பிளண்ட் ஆஃப் ரிஜிடாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். நிறைய லாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் லிபரலாகவும் இருக்கிறோம் ஒவ்வொரு ஒரு ஏரியாவில். அடுத்தது சோவரன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், இந்த வரிசையை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும், தே வில் பி ஆஸ்கிங் யூ. ஓகேவா, இதோட அந்த ஹைரார்க்கியாக நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற கூட கேட்கலாம். ஸோ நான் போச்சுக்கோங்க. ஸோ டெமோக்ரஸி அப்படின்னா என்னென்னா, பீப்புள் கவர்ன் இந்தியா த்ரூ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ ஆக்சுவலாக டெமோக்ரஸின்னா ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, பீப்புள் அவங்களே ஆள்றது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நம்மளோட இந்தியாவில் என்னன்னா, பீப்புள் ரெப்ரசன்ட் பண்ண அந்த எம்எல்ஏக்கள் அல்ல எம்பிக்கள் ஆளுவாங்க, அதுதான் நம்மளோட கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச். ஓகேவா, நம்மளும் மக்கள் தான் ஆள்றாங்க, ஆனால் நம்மளால தேர்ந்தெடுக்கப்படுற மக்கள் தான், அவங்களா தேர்ந்தெடுத்துக்கல, அவங்களா வந்து நான் தான் எம்எல்ஏ நான் தான் எம்பி சொல்ல, நம்ம தேர்ந்தெடுத்ததுனால தான் அவங்க வந்து எம்பி. ஸோ அதுவும் டெமோக்ரஸி தான். ஓகேவா, ஸோ எந்த வழியில் நம்ம அவங்களை தேர்ந்தெடுக்கிறோம், யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், அதாவது ஒரு வயசு வந்த பிறகு நமக்கு ஓட்டிங் இது கிடைக்குது, அந்த ஓட்டிங் இதை வச்சு நம்ம நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ டெமோக்ரஸி. அடுத்தது சாவரன், சாவரன்னா இட் மேனேஜஸ் இட்ஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃப்ரீலி வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதாவது என்ன சாவரன்னா, என்ன அர்த்தம்னா, என்னோட பவர், என் வாழ்க்கையோட பவர் என் கையில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம கண்ட்ரியை நிர்வகிக்கிறதுல ஃபுல்லாக ஃப்ரீயாக நிர்வகிக்கிறோம், வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். வெளியிருந்து யாரும் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணல, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு நம்ம யாருமே சொல்ல, நம்மளோட கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம தான் பார்த்துக்கிறோம். ஸோ வி ஆர் சாவரின் கண்ட்ரி. அடுத்தது சோசியலிஸ்ட் அப்படின்னா, இந்த வார்த்தையை எப்போ சேர்த்துக்கிட்டாங்க, 42nd Amendment Act 1976. This date is very important. This is also called as mini constitution. 42nd Amendment Act is also called as mini constitution. நிறைய டைம் இந்த பற்றி க்வெஸ்சன் கேட்பாங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, 42nd Amendment Act 1976 சொல்ல தெரியணும். ஓகேவா, ஸோ சோசியலிஸ்ட் அப்படின்னா ஒரு சோசியலிசம், எல்லாமே வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், ஒரு ப்ரைவேட்டா அப்படின்னு எதுவும் இருக்கக்கூடாது, அதாவது தனி ஒரு தனி ஆளுக்கு தான், இண்டிவிஜுவலுக்கு தான் எல்லாமே அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒன்றா இருக்கணும், அதான் சோசியலாக இருக்கணும், ஒரு சொசைட்டினா எப்படி இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற
ஒரு இது. அடுத்தது செக்யூலரிசம் அப்படின்னா ரெகக்னைசஸ் ஆல் ரிலீஜியன்ஸ் ஈக்குவலி, எம் மதமும் சம் மதம் அது அப்படிங்கிறது. அந்த ரிபப்ளிக் பார்த்தோம், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இன் இந்தியா இஸ் எலெக்டட் அண்ட் நாட் தி மோனார்க். இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா தே ஆர் நாட் ரிபப்ளிக் பட் வி ஆர் ரிபப்ளிக். ரிபப்ளிக்னு என்ன அர்த்தம்னா நம்மளோட ஹெட், நம்ம இந்தியாக்கே ஹெட் யாரு, பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து ஹி இஸ் நாட் அ மொனார்க். மொனார்க்னா அவரு வம்சாவளியா இந்த கிங்குக்கு அப்புறம் கிங்கோட பையன், கிங்கோட பையனுக்கு அப்புறம் அவரோட பையன், அந்த மாதிரி மொனார்க் வைஸா வந்தது கிடையாது. ஹி இஸ் எலெக்டட். ஸோ அதனால வி ஆர் ரிபப்ளிக் கண்ட்ரி. ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா இஸ் எலெக்டட் அண்ட் நாட் தி மொனார்க். ஆனா பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா குயின் தான் ஹெட் அவங்களுக்கு, புரியுதா? பிரசிடென்ட் இருந்தாலும் குயின் தான் ஹெட். ஸோ தே ஆர் ஃப்ரம் மொனார்க், தே ஆர் நாட் ரிபப்ளிக். ஓகே, டிஃபரன்ஸ் புரிஞ்சதுல. நெக்ஸ்ட் பாருங்க, பார்லிமெண்ட்ரி சிஸ்டமாக போகணும். நம்ம எல்லாமே பார்லிமெண்ட்ரி. என்ன ஒரு லா போடுறதா இருந்தாலும், லா வேண்டான்னு சொல்றதா இருந்தாலும், எல்லாமே பார்லிமெண்ட் வைஸ், அது லோக்சபா ராஜ்யசபா பிரசிடென்ட் வைஸா தான் போய் தான் நமக்கு வந்து சேருது. எல்லாமே பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான். சிங்கிள், அடுத்தது வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இருக்கு. அப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் பில் வந்து 2015ல, அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து ஆக்சுவலா ஒரு 8 டைம்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2015லயும் ஒரு கரெக்ஷன் பண்ணிருக்காங்க. எப்போனா லோக்சபா வந்து ஒரு பில் மாதிரி கொண்டு வராங்க, கொண்டு வந்து 2015ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒரு சேஞ்சஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இதுனா என்ன அர்த்தம்னா, 1 person 1 vote. அப்புறம் நீங்க 18 இயர்ஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓட்டுக்கான உரிமை இருக்கு. அது அடுத்தது இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இண்டிபெண்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது. இன்டெகிரேட்டட்னா நம்ம யாருக்காவது யாருக்கு கீழேயாவது இருக்கிறது, அதாவது நமக்கு மேல யாராவது இருந்துட்டே இருப்பாங்க, நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா நம்மளை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம். ஜுடிஷியல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த சிஸ்டம்ல வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட்டும் இருக்கு, அதே நேரத்தில் இன்டெகிரேட்டடாகவும் இருக்கு. இண்டிபெண்டன்ட் எது இருக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம்ல இண்டிபெண்டன்ட், அதாவது ஏதாவது வழக்கு வழக்கு தெரிவிக்கணும்னாலும், இல்லை பார்லிமெண்ட்ல நம்ம ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணணும்னாலும் அதுக்கெல்லாம் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் இருக்கு. நமக்குன்னா நமக்கு இல்லை, பார்லிமெண்ட்ல அந்த அவங்களுக்குள்ளாடி அந்த சிஸ்டத்துக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த துறையை நீங்க வந்து நீதித்துறை அப்படிங்கிறது. ஸோ அந்த துறையில எல்லா விதமான இண்டிபெண்டன்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இன்டெகிரேட்டட் ஆகுது. இன்டெகிரேட்டட் மீன்ஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கீழே ஹைகோர்ட் இருப்பாங்க, ஹைகோர்ட் கீழே டிஸ்ட்ரிக் கோர்ட் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக் கோர்ட் கீழே சப்கோர்ட் இருப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, சப்கோர்ட் வந்து இண்டிபெண்டனா அவங்களால செயல்பட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு மேலே டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்காங்க. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிக் கோர்ட்டும் அவங்களாலையும் வந்து இண்டிபெண்டனா இருக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு மேலே ஹைகோர்ட் இருக்காங்க. ஹைகோர்ட் கேன் லைக் ஹைகோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீங்க ஏன் அப்படி தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்பாங்க, என்ன பண்ணாலும் அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து இண்டிபெண்டா செயல்பட முடியாது, ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லுச்சுன்னா ஹைகோர்ட் வந்து ஆஹா அதெல்லாம் அந்த தீர்ப்புலாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஹைகோர்ட்டுக்கு மேலே இன்னொருத்தவங்க இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட். ஸோ இட் இஸ் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், திஸ் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ட் இருக்கு, அதே நேரத்தில் இன்டெகிரேட்டடும் இருக்கு. ஸோ எந்த நேரத்தில் எது வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இண்டிபெண்டா இருக்க வேண்டியதுக்கு இண்டிபெண்டும், இன்டெகிரேட்டடா இருக்க வேண்டியதுக்கு இன்டெகிரேட்டடும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறைய ரைட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்ட் 3ல இருக்கு, நம்ம பார்த்தோம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் நான் இன்னும் ஒரு வீடியோல போடலாம். பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸ் இதெல்லாம் வந்து நான் தனித்தனி வீடியோல உங்களுக்கு போட்டு தரேன். ஓகேவா? ஸோ ரைட்ஸ் நம்ம ஏற்கனவே போனதுலேயே பார்த்தோம், ரைட்டா ஹைடிங் மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கு, ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இருக்கு, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் இருக்கு, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் நமக்கு இருக்கு. ஓகேவா? அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்துச்சு. 44th Amendment ஆக்ட்ல 1978 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து இதை தூக்கியிருப்பாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டியை தூக்கி எங்க கொண்டு போட்டிருப்பாங்க, ஆர்டிகிள் 300A போட்டிருப்பாங்க. ஆஸ் அன் இ லீகல் ரைட், ஆஸ் அன் லீகல் ரைட்டா போட்டிருப்பாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தது லீகல் ரைட்டுக்கா மாத்திருக்காங்க. ஆர்டிகிள் 31 இருந்தது, இப்போ 300A இருக்கு. 300A லீகல் ரைட்டா இருக்கு. அப்புறம் வந்து 44th Amendment ஆக்ட்ல தான் அதை சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, This is judicially enforceable. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜுடிஷியலி என்ஃபோர்சபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த 19 அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் போயிடும்னு சொன்னாங்களா. ஸோ அப்படின்னா என்னது,
ஒரு கோர்ட்ல போய் அதே மாதிரி இன்னொரு இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க போய் கோர்ட்ல போய் கேஸ் போடலாம், எனக்கு இந்த ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்க கோர்ட்ட போய் கேஸ் போடலாம். கேஸ் போடலாங்கிறது தான் ஜுடிஷியலி என்போர்சபிள். நீங்க கேஸ் போடவே முடியாது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஜுடிஷியலி என்போர்சபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஜுடிஷியலி என்போர்சபிள்னா என்னது, நீங்க கோர்ட்ல போய் அந்த ரைட்ஸை நீங்க திரும்ப வாங்கிக்கிடலாம். ஸோ தட் இஸ் ஜுடிஷியலி என்போர்சபிள். அதனால இட் இஸ் நாட் அப்சல்யூட். அப்சல்யூட்னா அதை மாத்தவே முடியாதுன்னு அர்த்தம். அப்சல்யூட்னா என்னது, யூ கேனாட் சேஞ்ச் இட், அது அப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ நாட் அப்சல்யூட்னா என்னது, யூ கேன் சேஞ்ச், அதாவது நீங்கள் போய் அந்த ரைட்ஸை நீங்கள் திரும்பி வாங்கிடலாம். கடைசி வரைக்கும் உங்கள் ரைட்ஸ் இல்லாமலே இருக்கணும்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஸோ யூ கேன், இட் இஸ் ஜுடிஷியலி என்ஃபோர்சபிள் அண்ட் தட்ஸ் தட் ஃபோர் இட் இஸ் நாட் அப்சல்யூட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் டு எஜுகேஷன் பார்த்தோம். எஜுகேஷன் ஒரு சின்ன சேஞ்ச், 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 ஆர்டிகல் 21A இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க, 21A நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம், எலிமெண்டரி எஜுகேஷன், ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் எப்பத்துல இருந்து 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி நீங்க கொடுத்தே ஆகணும். பேரண்ட்ஸோ இல்ல யாரோ ஒருத்தர் அந்த குழந்தைக்கு கொடுத்தே ஆகணும். 6 to 14 வயசு வர குழந்தைகள் கண்டிப்பா எலிமெண்டரி எஜுகேஷன் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்ஸ் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஆர்டிகல் 21A எலிமெண்டரி எஜுகேஷன் சொல்றாங்க. ஸோ ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இப்படி ஒரு ஆக்ட் இருக்கு 2009. இதுலயும் வந்து இதை மென்ஷன் பண்றாங்க, ஓகே, ஆர்டிகல் 21A வந்து நீங்க எலிமெண்டரி எஜுகேஷன் யூ ஹாவ் டு கிவ் இட் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரைட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ நடந்தது எனக்கு ரிப்ளை பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த இயர்? நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4A, இது வந்து பார்ட் 4A இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிக்கிள் வந்து 51A. ஸோ நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம் 51A தான், ஆனால் ஏல இருந்து கே வரைக்கும் அதுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க, அதாவது 51AA 51AB. இது நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, ஏன்னா நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்ததுனால அதை இதை நான் திரும்ப இங்கே நோட்ஸில் எழுதலை. ஸோ 10th நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா இங்கே எழுத வேண்டாம், நீங்கள் லைட்டாக நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, 10th இருக்குது இது கீழே உள்ளது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபெடரல் ஆர் யூனிட்டரி அப்படின்னா குவாசி ஃபெடரல் பாலிஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில இடத்துல வந்து கூட்டாட்சி, சில இடத்துல தான் கூட்டாட்சி, சில ஃபெடரல் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்னா கம்பைன் பண்ணி பண்றது, யூனிட்டரி தனியா. ஃபெடரல் மீன்ஸ் கம்பைனிங், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது, இல்ல ரெண்டு குரூப் சேர்ந்து பண்றது, இல்ல ரெண்டு மூணு குரூப் சேர்ந்து பண்றது. யூனிட்டரி அப்படின்னா தனியா பண்றது. நம்மளோட இதை என்ன சொல்றாங்கன்னா குவாசி ஃபெடரல் பாலிட்டி அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாதி தான் நீங்க ஃபெடரலா இருக்கீங்க, பாதி யூனிட்டரியா இருக்கீங்கனால பாதி ஃபெடரல் தான் குவாசி ஃபெடரல் பாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? So both unitary and federal according to the circumstances. அதாவது எப்போ அக்கார்டிங் டு சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் யூனிட்ரி தேவைப்படுதா இல்லை அந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் ஃபெடரல் தேவைப்படுதா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்போங்க. ஸோ அக்கார்டிங் டு த சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் யூனிட்டரியாக இருக்கு, அக்கார்டிங் டு த சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் ஃபெடரலாக இருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியதில் ஸ்ட்ரிக்டாக, அதே மாதிரி லூஸாக இருக்க வேண்டியதில் கொஞ்சம் லிபரலாக, அதே மாதிரி தனியாக பண்ண வேண்டிய இடத்துல தனியாக பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடிவு எடுக்கிறாங்க. ஓகேவா? காட் இட்? நெக்ஸ்ட் போகலாம், பேலன்சிங் பார்லிமெண்டரி சுப்ரீமசி வித் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அவங்க கிட்ட என்னன்னா அவங்ககிட்ட தான் பவர் இருக்கு டு ரிவ்யூ எதை, ஒரு எனி ஜட்ஜ்மெண்ட் மேட் பை இட்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதோ அவங்கள்ட்ட ஒரு பவர் இருக்கு, என்னன்னா ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்றாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிவ்யூ பண்றதுக்கு அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சப் கோர்ட்டு, அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கு மேல ஹை கோர்ட்டு, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ அந்த சப்கோர்ட் பண்ற அந்த அவங்களோட எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் மேல இருக்கிற எல்லா கோர்ட்டும் ரிவ்யூ பண்ணலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற அவங்கள்ட்ட அவங்க பண்ற எல்லா ஜட்மெண்ட் யார் ரிவ்யூ பண்றா, அவங்களே ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு பவர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் இஸ் சாவரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாவரன் அப்படின்னா பார்லிமெண்ட் கீழே யாரெல்லாம் வருவா, பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னா முதல்ல பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ராஜ்யசபா, அதுக்கப்புறம் லோக்சபா, அந்த மூணு பேர். பார்லிமெண்ட் இஸ் அ காம்போசிஷன் ஆஃப் 3 பீப்புள்ஸ், 3 சொல்லணும், 3 not 3 பீப்புள்ஸ், 3. பார்லிமெண்ட் இஸ் அ காம்போசிஷன் ஆஃப் 3. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரசிடென்ட், செகண்ட் ஒன் இஸ் லோக்சபா, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ராஜ்யசபா. ஓகேவா? இது வந்து சாவரனா இருக்கு, இட் இஸ் சாவரன் மீன்ஸ் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பவர். ஓகேவா? லோக்சபாக்கு அவங்களுக்கு தனியா பவர் இருக்கு, அதே மாதிரி
ராஜ்யசபாக்கு அவங்களுக்குன்னு தனியா பவர் இருக்கு, இப்ப பிரசிடென்ட்க்கு அவருக்குன்னு தனியா பவர் இருக்கு. சோ இட் இஸ் சாவரன், தே ஹேவ் தேர் ஓன் பவர்ஸ். ஓகேவா? இப்ப மேல சுப்ரீம் கோர்ட்டோட சுப்ரீமசியும் சொல்றாங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அவங்களே தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. தே ஹேவ் தேர் பவர் டு ரிவ்யூ தேர் ஓன் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் 12 வந்து டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து இது இட் இஸ் நாட் லா, பட் என்னன்னா இது வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் மாதிரி, நீங்க இப்படி பண்ணுங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கும். ஓகேவா? நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதில் நிறைய ரைட்ஸ் இருக்கும், ஆர்டிகல்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். டிபிஎஸ்பினா இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் டைரக்டிவ், அதாவது ஃபோன் டைரக்டிவ் மாதிரி, ஃபோன் டைரக்டில் யாரோட நம்பர் என்னெல்லாம் இருக்கும்னு கொடுத்துருப்பாங்களே, அதே மாதிரி இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வாட் ஹீ ஹேஸ் டு டூ, வாட் வி ஹேவ் டு டூ, அது அந்த மாதிரி டைரக்டிவ்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் இல்லை பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டிபிஎஸ்பி டைரக்டிவ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இந்தியா, இதோட முக்கியமான அந்த இது என்னன்னா எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் நீதி எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? தென் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஈக்குவல் பே ஃபார் போத் மென் அண்ட் உமன், மென் அண்ட் உமனுக்கு ஈக்குவல் பே இருக்கணும். மென் அண்ட் உமன் இந்த பாகுபாடு நீங்க யூ ஹேவ் டோன்ட் ஹாவ் டு டிஸ்கிரிமினேட் வித் ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மென்னோ உமனோ அப்படி ஜெண்டர் வைஸா டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, ஈக்குவல் பே கொடுக்கணும். தென் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரைட் டு ஒர்க், எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் வேலை பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தென் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்தாங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்டாக இருந்தாங்கன்னா, சிக்னஸ்ல இருந்தாங்கன்னா, டிசேபிள்டு இருந்தாங்கன்னா, அப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து, அடிக்வேட் லைவ்லிஹுட், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பப்ளிக் அசிஸ்டன்ஸ், அதாவது கவர்மெண்டோட அந்த அசிஸ்டன்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் டு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷன் ஆஃப் த பீப்புள். ஓகேவா? அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், இது வந்து நாட் ஜஸ்டிஃபபிள். நான் ஏற்கனவே சொன்னேன் ஜஸ்டிஃபையபிள்னா என்ன, நீங்கள் கேஸில் போய் கோர்ட் போட்டு அதை திரும்பி வாங்கிக்கலாம். இது வந்து இதில் உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஜஸ்டிஃபைபிள், ஏன்னா இதை போய் நீங்கள் போய் கேஸில் கோர்ட்லாம் கேஸ் போட முடியாது இதெல்லாம். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஐ திங்க் இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அடுத்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ ஹவ் ஸ்போக்கன் ஸோ ஃபார். தேங்க்யூ.